வணக்கம் பரபரப்பு செய்திகளுடன் நான் உங்கள் சிந்து ஏமன் நாட்டில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு உணவு இன்றி வாடும் மக்களுக்கு ஐநூறு மில்லியன் டாலர் நிவாரண நிதி வழங்க உள்ளதாக சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் கூட்டாக அறிவித்துள்ளன இந்த இரு நாடுகளும் தலா இருநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்களை வழங்குகின்றன மன்னர் சல்மான் மனிதாபிமான உதவி அமைப்பு இந்த நிதியை பெற்று உணவுப் பொருட்களை ஏமன் நாட்டிற்கு அனுப்ப உள்ளது அந்த மையத்தின் பிரதான அதிகாரி அப்துல்லா அல் ரபியா இது பற்றி கூறிய போது நாம் வழங்க உள்ள உணவு உணவில்லாமல் வாடும் பத்து மில்லியன் மக்களை சென்றடைய வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு அங்கு நடைபெறும் உள்நாட்டு யுத்தத்தால் பல குழந்தைகள் போசாக்கின்மையால் வாடுகின்றன அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துள்ள பொருட்களும் அனுப்பி வைக்கப்பட உள்ளன ஆனால் இந்த உணவு வழங்கல்களின் போது நமக்கு மிக சவாலான ஒரு விஷயமும் உள்ளது பாதிக்கப்பட்ட மக்களை நாம் அனுப்பும் உணவுப் பொருட்கள் சென்றடைவதை யுத்தம் நடைபெறும் பகுதியில் உள்ள ஹவுதி இயக்கத்தினர் தடுத்தாலும் தடுக்கலாம் அந்த தடையையும் மீறி உணவுப் பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு செல்வதுதான் சவாலான விஷயம் என தெரிவித்துள்ளார் ஏமன் நாட்டில் ஹவுதி இயக்கத்தினர் மீது தாக்குதல்களை நடத்தும் அரபு கூட்டணி நாடுகள் அங்குள்ள மக்களுக்கு இதுவரை பதினெட்டு பில்லியன் டாலர் பெறுமதியுள்ள உணவுப் பொருட்களை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து பில்லியன் டொலர் நிதி உதவியை குவைத் வழங்கியிருந்தது ஏமன் நாட்டில் மக்கள் பட்டினியால் வாடுகின்றார்கள் என ஐநாவின் கோரிக்கையை அடுத்தே அந்த நிதி உதவியை செய்தது குவைத் அரபு கூட்டணி நாடுகள் செய்யும் நிதி உதவி சவுதி அரேபியாவில் உள்ள மன்னர் சல்பான் மனிதாபிமான உதவி மையத்திற்கு வந்து அதன் பின்னர் அந்த மையத்தை சேர்ந்தவர்கள் உணவுப் பொருட்களை வாங்கி ஏமன் நாட்டிற்கு அனுப்புவதுதான் பழமையான நடைமுறை